Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சில கார்ஸ் பார்க்க போறோம். அதல்ல முதல்ல பார்க்க போற கார் வந்து Hyundai i20 Sports தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட மாடல் வந்து 2013 டீசல் வண்டி 81000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு. டயர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் சென்சார் இந்த வண்டியில் வருது. ஏபிஎஸ் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வருது. கலர் வந்து ஒயிட் கலர். பவர் விண்டோ வந்துடுது. அலாய் வீல்ஸ் வருது. செகண்ட் ஓனர் வண்டி இது. நம்பர் ஆஃப் ஏர் பேக் வந்து 2 ஏர் பேக் இதில் வருது. எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம் எஃப்எம் ரேடியோ இருக்குது. பேட்ரி இப்போ ரீசெண்டாக நியூவாக மாற்றிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 450000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் தான். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு கார்ஸுமே கோயம்புத்தூர் தான். வண்டி நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. எந்த ஒரு டச்சப்பும் இல்லாமல் அடிபாடு இல்லாமல் நல்லாயிருக்கு. ஏசி இருக்குது. குட் கண்டிஷனில் இருக்குது. பார்த்துட்ருக்க கார் வந்து சவர்லெட் பியட் தாங்க பார்த்துட்ருக்கோம். எல்எஸ் வேரியண்ட் இது. 2012 மாடல் டீசல் வண்டி. 61000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி கோயம்புத்தூர் தான். இதோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது டயர் வந்து ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வருது. அதே போல் வந்து கண்டிஷன் சொல்லும் போது எந்த ஒரு அடிபாடும் இல்லாமல் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி இருக்குது. நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோ வந்துடுது. ஃப்ரெண்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் என்னாலும் பண்ணிக்கலாம். ஏஎம் எஃப்எம் ரேடியோ வருது. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரி கண்டிஷன் நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 240000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு. நீங்கள் எதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பார்த்துட்ருக்கிறது மகேந்திரா பொலீரோ தாங்க பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்எல்எக்ஸ் வேரியண்ட் இது. 2009 மாடல் டீசல் வண்டி. 84000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் தான். இதோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது டயர் எல்லாம் நியூ கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. கலர் வந்து ஒயிட் கலர். வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோவும் இதுக்கு வருது. செகண்ட் ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம் எஃப்எம் ரேடியோ இருக்குது. மேக் மந்த் வந்து ஜூலை. பேட்ரி நல்லா கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டயர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நியூ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி எந்த ஒரு அடிபாடு இல்லாத எந்த ஒரு டச்சப் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் 475000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நம்ம அடுத்த பார்த்துட்ருக்க கார் வந்து மாருதி சுசுகி ஆல்டோ K10 தாங்க பார்த்துட்ருக்கோம். VXI வேரியண்ட் இது. 2016 மாடல் பெட்ரோல் வண்டி இது. 60000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் தான். இதோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி இது. கலர் வந்து ஒயிட் கலர். வண்டி கண்டிஷன் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அடிபாடு இல்லாத வண்டின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியில் வருது. பவர் விண்டோ வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். ஏஎம் எஃப்எம் ரேடியோ அதில் இருக்குது. பேட்ரி நல்ல கண்டிஷனாக புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டயரும் நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி இந்த வண்டிக்கு வச்சுருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 290000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது இந்த வண்டியை டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்கோங்க. வண்டி எந்த ஒரு டச்சப் இல்லாமல் நீட்டாக தான் இருக்குது. பாருங்கள். அடுத்த பார்த்துட்ருக்க கார் வந்து மாருதி சுசுகி ஈகோ தாங்க பார்த்துட்ருக்கோம். 5-சீட்டர் வண்டி இது. 2010 மாடல் பெட்ரோல் வண்டி. 29000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலேயே ஓடி இருக்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது டயர் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வண்டி வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து டிஎன் தான். சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இந்த வண்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் வந்து ப்ளூ கலர். கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம் எஃப்எம் ரேடியோ இந்த வண்டிக்கு வருது. மேக் மந்த் வந்து மே. பேட்ரி கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 290000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்.
நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்ருக்க கார் வந்து ஹோண்டா அமேஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல் வந்து 2013 டீசல் வண்டி, 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் தான். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டயர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து TN தான். இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது. இந்த வண்டிக்கும் சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வருது, மற்றபடி பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வருது. ஓனர் வந்து ஃபஸ்ட்டு ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் மந்த் வந்து ஜூலை. பேட்டரி கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏசி இருக்குது, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு க்ராச்சஸோ ஆகாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் வண்டி நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் எதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நம்ம அடுத்து பார்த்துட்ருக்க கார் வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட வேரியண்ட் வந்து VDI வேரியண்ட், 2012 மாடல் டீசல் வண்டி, 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது டயர் வந்து நியூ கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து TN தான். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது, சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வருது, கலர் வந்து ஒயிட் கலர். பவர் விண்டோ வந்துடுது, ஃபஸ்ட்டு ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் என்னால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி நியூ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் 475,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு பாருங்கள். நம்ம அடுத்து பார்த்துட்ருக்க கார் வந்து வோல்ஸ்வேகன் வெண்டோ ஐலைன் தாங்க பார்த்துட்ருக்கோம். டீசல் வண்டி, ஆட்டோமேட்டிக், 2016 மாடல் டீசல், 88,000 கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது. இந்த வண்டி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இது வந்து வண்டி எந்த ஒரு அடிபோடோ டச்சப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன்லாம் வருது. ஏசி இருக்குது, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. டிஸ்பிளே ஸ்க்ரீன் வருது. மற்றபடி வண்டி குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த வண்டியில் சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. கலர் வந்து ஒயிட் கலர். பவர் ஃபஸ்ட்டு ஓனர் வண்டி இது. அதே போல் ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் 2 ஏர் பேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலோட இந்த வண்டி இருக்கிறதுனால வண்டி நல்லாயிருக்கு. எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபோடோ பேக் கேமரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 775,000 ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பார்த்துட்ருக்க கார் வந்து வோல்ஸ்வேகன் போலோ தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட மாடல் 2014 டீசல் வண்டி, 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது. டயர் கண்டிஷன் நியூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் இந்த வண்டிக்கு வருது. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து TN தான். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வருது, கலர் வந்து ரெட் கலர். அதே போல் வந்து பவர் விண்டோ வந்துடுது. சிங்கிள் ஓனர் வண்டி இது. எக்ஸ்சேஞ்ச் என்னாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேக் மந்த் வந்து ஜூலை. பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் 490,000 ரூபா. அதுலேருந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் ஏதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. வண்டி எந்த ஒரு அடிபோடும் இல்லாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கால் பண்ணி கேளுங்கள். நேரடியாக போய் பார்க்குறது இருந்தாலும் பாருங்கள், நல்லாயிருக்கு வண்டி. நம்ம அடுத்து பார்த்துட்ருக்க கார் வந்து ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம். டைட்டானியம் வேரியண்ட் இது. 2014 மாடல் பெட்ரோல் வண்டி இது. 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்க லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது ஓனர் வந்து செகண்ட் ஓனர் வண்டி இது. கலர் வந்து ஒயிட் கலர். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து TN தான். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் வருது. ஏபிஎஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஏசி இருக்குது, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. லாக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்குது. ஏர்பேக்கு இந்த வண்டியில் 4 ஏர்பேக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கண்டிஷன் நியூ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 550,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், கால் பண்ணி விசாரிச்சுங்க. அலாய் வீல்ஸோடு இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐக்கானே அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இதே போல் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.